ஒரு காலத்துல வாஜியார்னா பெரம்பெடுத்துன்னு அடிப்பாங்க. இப்ப வாஜியார பெரம்பெடுத்து அடிக்கிற அளவுக்கு மாணவர்கள் மாறி இருக்கிற காலம், காலத்தின் மாற்றம். இப்படி தாங்க வாய்க்கு கடிவாளம் போடாம கண்டதையும் பேசினதால பழையபடியும் சர்ச்சையில சிக்கியிருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. சில நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பா ஐம்பெரும் விழா நடந்துச்சு. அதுல கலந்துக்கிட்டு அமைச்சர் பொன்முடி பேச ஆரம்பிக்கும் போதே, மானே தேனே பொன்மானேன்னு ரேஞ்சில நானும் உங்க குடும்பம்தான், ஆசிரியர் குடும்பம்தான், எங்க குடும்பமே ஆசிரியர்கள் தான்னு ரொம்ப ஓவரா நெஞ்சு உருகியிருக்காரு. நான் உண்மையிலேயே உங்க குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க அப்பா வாஜியாரு, எங்க அம்மா வாஜியாரு, எங்க அம்மா அப்பா தாத்தா வாஜியாரு, எல்லா எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாஜியார் தான். இந்த மனுஷனுக்குள்ள ஆசிரியர்கள் மேல இப்படி ஒரு அன்பானு கொஞ்சம் அசந்த நேரத்துல பழையபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சு. மாணவர்களை ஆசிரியர்கள் பிரம்பால அடிச்ச காலம் போய் ஆசிரியர்களை மாணவர்கள் பிரம்பால அடிக்கும் காலம் இது. ஆசிரியர்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு பெரிய குண்டா தூக்கி போட்டுட்டார். ஒரு காலத்துல வாஜியார்னா பெரம்பெடுத்துன்னு அடிப்பாங்க, இப்ப வாஜியார பெரம்பெடுத்து அடிக்கிற அளவுக்கு மாணவர்கள் மாறி இருக்கிற காலம், காலத்தின் மாற்றம். அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்க பாடம் சொல்லி தரணும். அந்த அளவிற்கு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். பொன்முடி சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இப்ப அவருக்கே பூமரங்கா ஆயிருக்கு. ஆசிரியர்கள் எல்லாம் இப்போ பொன்முடிக்கு எதிராக கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொறுப்பான உயர்கல்வித்துறை அமைச்சரா இருப்பவரே இப்படி பொறுப்பு இல்லாம பேசலாமா? சும்மாவே பசங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டும் மதுபானம் அருந்திக்கிட்டும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆசிரியர்களோட தகராறு செய்யறது தாக்குறதுன்னு இருக்காங்க. இந்த நிலையில அமைச்சர் பேசி இருக்கிறது அத்தகைய மாணவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி தானே இருக்குது. மாணவர்கள் தவறாக நடந்தா அவங்களை திருத்தி நல்வழிப்படுத்தணும், முருங்கைய மறுச்சு வளர்க்கணும், பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு பழமொழி சொல்ற மாதிரி தவறு செய்யற பசங்களை அடிச்சு திருத்தணும். அவங்களோட பெற்றோரை வரவழைச்சு கலந்துரையாடல் செய்து தங்கள் பிள்ளைகள் மேல கூடுதலா கவனம் செலுத்த வலியுறுத்தணும். அப்பத்தான் மாணவர் சமுதாயம் நல்லபடியா இருக்கும். அதையெல்லாம் சொல்லாம ஆசிரியர்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு அமைச்சரே பேராசிரியரே சொல்லலாமா? ஒரு காலத்துல வாஜியார்னா பெரம்பெடுத்துன்னு அடிப்பாங்க, இப்ப வாஜியார பெரம்பெடுத்து அடிக்கிற அளவுக்கு மாணவர்கள் மாறி இருக்கிற காலம், காலத்தின் மாற்றம். அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்க பாடம் சொல்லி தரணும். அந்த அளவிற்கு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். 1985 காலகட்டத்தில் பேராசிரியராக இருந்த பொன்முடிக்கு கருணாநிதி எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு. ஆனால் அதே பொன்முடி இன்னைக்கு அமைச்சராக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறது அவரை அமைச்சராக பெற்றிருக்கிற தமிழ்நாட்டுக்கே சாபக்கேடு. மைக்கு கிடச்சா வாயில் வந்ததையெல்லாம் பேசுறதா? அமைச்சர் எப்போ நிறுத்துவாரோன்னு கொதிச்சு கொந்தளிச்சு போயிருக்காங்க ஆசிரியர்கள். ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவியை சாதி ரீதியாக பேசுனது, பெண்களை ஓசி டிக்கெட்னு கேவலமா சொன்னது, நீங்க என்ன திமுகவுக்கா ஓட்டு போட்டு கிழிச்சிங்கன்னு, பொதுமக்களை சத்தம் போடாதுன்னு, கடிவாளம் போடாத நாக்கால சர்ச்சைகளின் பிதாமகனா வளம் வரும் இந்த பொன்முடி இப்போ ஆசிரியர்கள் சம்பந்தமா கொளுத்தி போட்டிருக்கிற சர்ச்சை முதலமைச்சர் ஸ்டாலினை தூங்க விடாம செய்யறது மட்டும் இல்லாம திமுகவையே கடைய சாத்த வச்சிடும் போல. நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக சசா.